பேனர் அச்சிட்டதில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள குற்றச்சாட்டில் ஆதாரங்கள் இருந்தால் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து பேச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என்று தொழில் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் 12 மணி நேரத்தில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ஆதாரமின்றி எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆளுநரிடம் புகார் மனுக்களை அவர் அளித்திருப்பது நாடகம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆளுநரை சந்தித்து குற்றச்சாட்டுகளை அறிக்கிவிட்டு போயிருக்கிறார். அப்படி ஏதேனும் அவரிடத்தில் ஆதாரங்கள் இருந்தால் அந்த ஆதாரங்களோடு அவர் நீதிமன்றத்தை அணுகியிருக்க வேண்டுமே அல்லாமல் இதுபோன்ற குழுகு மூட்டைகளுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்காது என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.